வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பட்டதாரி விவசாயி. என்னடா இந்த வீடியோ ஏற்கனவே போட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆமாங்க நண்பர்களே, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாத்தீங்களா, அதோட கண்டினியூட்டி அது பார்ட் 2 போடுறேன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த வீடியோ தாங்க இது. அந்த பழைய வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், அப்புறம் ஐபாப்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கொடுத்துறேன், பாருங்க நண்பர்களே. பாத்தீங்கன்னா ஒரு மந்தையிலிருந்து ரெண்டு ஆடுகள் சந்தித்து கொண்டனவே ஆனா பேச முடியவில்லையே அப்படிங்கிற மாதிரி. உண்மையாவே பாத்தீங்கன்னா இந்த மினி கூப்பர் எதுக்கு இங்க வந்துச்சுன்னே தெரியலீங்க, அந்த அளவுக்கு தான் வேலையே இல்லை அதுக்கு. பாருங்க நீங்களே வேணாம் வீடியோல. பாத்தீங்கன்னா நம்ம இப்ப வண்டியில ஏறிட்டோம், அண்ணன்தான் பாத்தீங்கன்னா ஓட்டாரு. ஆனா இங்க பாருங்க வீடியோ பாருங்க, எத்தனை வருஷம் ஓட்டிட்டு இருக்கீங்கண்ணா? 17 வருஷங்களா? சாப்பிடுங்க. 17 வருஷங்களா? சரி சரி, ஃபர்ஸ்ட் எப்படி இதானீங்க? நான் கிளீனரா போய் தான் ஆபரேட்டர் பண்ணேன். கிளீனரா போய். ஆனா உங்க பேரு சொல்லுங்க. பேர் மாரியப்பன். உங்க பேர் மாரியப்பன். ஓகே ஓகே. சரி சரி, வீட்டுல என்னன்னு கூடுவாங்க? அருண். அருண். ஆமா, ஏன்னா அவங்க வீட்டுல முக்கிய குறிப்பு அவங்க வீட்டுல வந்து பேரை சொல்ல சொல்லிக்கிறாங்க. அண்ணனோட பேரு, அண்ணன் பேர் சொல்லியாச்சு. அண்ணன் பாத்தீங்கன்னா பட்டாசா ஓட்டுவாரு. நமக்கு எல்லாமே ஜேசி போருக்கு பண்ணுனா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஆளா அண்ணனை தான் கூடுவேன். அண்ணன் தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுனாதான் நான் வேற ஏதாவது வண்டியை கூப்பிடுவேன். நம்ம கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு டைம் இருக்கும் மேடம். நம்ம ஓட்டி அஞ்சாறு டைம் ஓட்டிருப்போம். அதே மாதிரி நான் இவர் வண்டியில் தான் ஓட்டி பழகினேன். அதாவது ஒரு நம்ம வீட்டு முன்னாடி கொஞ்சம் நிறம் வருது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அதில் தான் ஓட்டினேன். அண்ணன் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. எவ்வளோ நாள் பழகினா உங்க கூட வந்து பழகி கொடுத்துருவீங்கண்ணா? அது உங்களோட மைண்டை பொறுத்து, நம்மளோட ஆர்வம் மைண்டை பொறுத்து. ஓகே ஓகே. ஒரு மாதம் வந்தால் பழகிடலாங்களா? 6 மாதம் ஆகணும். ஆமாம் ஆமாம். ஆனால் ஜஸ்ட் பேசிக் பழகிறதுக்கு தென்காசி மாவட்டம். ஊரு குத்துக்கல் வளச. அண்ணன் அண்ணன் கிட்ட ஏதாவது கேளுங்க, அண்ணன் சொல்லி தருவார் சூப்பரா. சரி ஓகே, ஓட்டலாம். நம்ம இப்போ இந்த காட்டை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறவி ஒரு சமம் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். இந்த வயலில் பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வயல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வயல் ஃபுல்லாக தான் மினி கூப்பர் நிற்கிறதுலேருந்து இங்கே ஜேசி பண்ணிகிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் அப்புறம் லெஃப்ட்டு இந்த மாமரத்துலேருந்து ரைட் அந்த மூல ஆத்தோரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வயலில் நம்ம வந்து சொட்னி ட்ரிப்பு போட்டு அவங்க நம்ம வரும்போது காமிச்சிருந்தோம் பார்த்தீங்களா போன வீடியோவில் தென்னம்புள்ள, அந்த தென்னம்புள்ளை குரூப் ஆஃப் தென்னம்புள்ளை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் வந்து 25 அடி நீளத்துக்கு நம்ம வைக்க போகிறோம். அதுதான் நம்மளோட ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேசிபி வந்துருந்துச்சு. ஜேசிபி எதுக்காக வந்துச்சுன்னா சொட்நீர் குழி தோன்ற கொண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வயல் பார்த்தீங்களா நிறவிட்டு இருக்கு பாருங்க. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேடாக இருக்கும். இந்த நடுவில் கொஞ்சம் பாருங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த நடுவில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணு கொண்டு போய் கொட்டணும், ஏன்னா அங்கே வந்து குழியாக இருக்கும். எதனால் அந்த குழியாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இந்த ஆகஸ்ட் மாதம்லாம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மழை நல்லா பெய்யும் பார்த்தீங்களா. இந்த மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு எப்படி சொல்றது தண்ணியா போகும். இந்த காட்டுக்குள்ளையெல்லாம் தண்ணி புந்துடுங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நேர் புதற புதராக தெரிஞ்சு வருங்க மரங்கள்லாம். அது பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யல் கிளை ஆறுங்க. நம்ம தோட்ட சுற்றி ஆறு போகுது பார்த்தீங்களா, அது இந்த வயல் ஓரமாக தான் போயிட்டு இருக்கு. ஆறு நல்லா மழை பெஞ்சுன்னா இதில் நல்லா ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அதை தான் நம்ம இப்போ சமம் பண்ணிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம தான் வண்டி ஓடிட்டு இருக்கிறோம். அண்ணன் பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டாரு. லைட்டா மூவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி மூவ் பண்ணிட்டு இருக்கிறேன். பரப்பா ஹைட்டா ஒரு ஷேப் பண்ணணும், அது ஒரு ஷேப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல ஒரு சூப்பரான ஒரு அனுபவம். வண்டி ஜேசிபி ஓடுறதுங்க நிறைய பேர் கனவாக இருக்கும், அதில் என்னோட இது ஒரு கனவுன்னு வச்சுக்கலாம். டோசிங் பண்ணிட்டு இருப்போம். டோசிங் தான் நம்ம நிறைய பண்ணது. வண்டி வந்து ஓரளவுக்கு சம பண்ணியாச்சு. டோசிங் ஆயிட்டு முடியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம எருவு கொட்டணும் பார்த்தீங்கன்னா அந்த எருவையும் சேர்த்து இறச்சி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்போ நானும் போய் கொஞ்ச நேரம் இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு ஒரு 70% வேலை முடிஞ்சு, சொட்டு நீருக்கு பைப்பு குளிக்கணும்னா வேலை முடிஞ்சு, அப்புறம் அந்த நேர் க்ளோசிங் பண்ணுற அந்த நேர் மட்டும் கொஞ்சம் குழியாக இருக்குதுங்க. அதை மட்டும் கொஞ்சம் மட்டை பண்ண சொல்லிக்கிறேன், அது மட்டை பண்ணிடுவார். அதுக்குள்ளே நம்ம பார்த்தீங்கன்னா போய் எருவு இறக்கல, எருவு இறச்சி முடிச்சுட்டா கையோட வேலை முடிஞ்சிடுது. அந்த வேலையுமே வாங்க, நம்ம போய் அதையும் முடிக்கலாம். இன்னைக்கு பொறுக்க மாமரத்து மர நாள் அடியில் ஜம்முன்னு நின்றுட்டுக்குது. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேரிங் பிடிச்சி வண்டி ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ஸ்டேரிங் பிடிச்ச கை பார்த்தீங்கன்னா மம்முடி பிடிக்க வந்திருக்குது. எதுக்காக மம்முடி பிடிக்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட் ஒன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எருவு கொட்டிட்டு போன மினி டிராக்டர் கொண்டு வந்த ஜேசிபி, இதே ஜேசிபி வலிச்சு நம்ம மினி டிராக்டரில் அங்கங்கே கொட்டி வச்சுருந்தோம். அந்த எருவை தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம இப்போ அரெஸ்ட் இருக்கிறோம். இறக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இனி ஜேசிபி கொஞ்சம் ஒர்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் ஓட்டிட்டு இருந்தோம் நம்ம பிவிஎஃப்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எருவு இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னு காரணத்துக்காக நம்ம ஆளுகளும் வந்திருந்தாங்க ரெண்டு பேர். நம்ம தோட்டத்துக்கு வந்து ரெகுலராக வேலைக்கு வருவாங்க, வெண்டைக்காய் இருக்குங்கிறங்காட்டி வெண்டைக்காய் எடுக்க வருவாங்க. அதுக்கு போக பார்த்தீங்கன்னா எருவு இறக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். அப்போ அவங்க கூட நம்மளும் போய் இறச்சுட்டுவோம் ஒரு நாலு குட்டு பார்த்தீங்கன்னா சேர்த்து இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்தீங்கன்னா மம்படி எடுத்துட்டு வேக வேகமாக ஒரு 2 மணி நேரம் இன்னும் ஜேசிபியோடு சேர்த்து ஜேசிபி அவர்கிட்ட வேலை சொல்லிட்டு வந்தாச்சு. அவர் அது வரைக்கும் செய்யட்டும், நம்ம பார்த்தீங்கன்னா இறக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இறச்சா அப்படின்னு சொல்லலாம். நம்ம வீடியோவில் வந்து ஷார்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஓட்டி காமிச்சிருப்பேன். அங்கங்கே ஒரு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 குட்டு கொட்டியிருந்தோம். இப்போ அதை தான் பார்த்தீங்கன்னா இறச்சிட்டு இருக்கிறோம். அந்த எருவு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக நம்ம மினி கூப்பர் எப்போ வாங்கணும் அப்போ இருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் எருவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து சேல்ஸ் பண்ணிடுவோம். தோட்டத்தில் வந்து போடுறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு நாலேஜ் இல்லைன்னு சொல்லலாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பிளாக் கோல்டு அப்படின்னு சொல்லலாம். எருவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரிய ஒரு தப்பு பண்ணுற பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது சேல்ஸ் பண்ணுற பார்த்தீங்களா அது வந்து பெரிய தப்பு. மண்ணுக்கு நம்ம எந்த அளவுக்கு எருவு அதாவது உரம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம விளைச்சலும் நல்லா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா எருவு மாட்டு சாணம் தொழு உரம் நல்லா கொடுத்து மண்ணை வந்து அப்படியே நல்லா ஒரு எப்படி சொன்ன ஒரு பொது பொதுப்பாக பண்ணி சூப்பராக பண்ணி வச்சிடணும். அப்போ ரெண்டாவது ஒன்று பார்த்தீங்கன்னா களை கட்டுப்பாடு, அதாவது இந்த களைகள் இருப்பு முளைக்குது பார்த்தீங்களா, அந்த களைகளில் மெயினாக அருகெல்லாம் முளைக்குது பாருங்க. அருகெல்லாமல் காட்டை வந்து சுத்தமாக ஓட்டி ஒரு 5-6 உழவை சேர்த்தி போட்டாலும் தப்பு இல்லைங்க. முளைக்க 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 உழவு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து களை கட்டுப்படுத்துதல். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கட்டுப்படுத்திட்டுனா வச்சுக்கோங்களேன் விவசாயத்தில் வந்து நஷ்டம் அப்படிங்கிறது வந்து 70% குறைக்கலாங்க. அதுக்கு மீறி போகிறது வந்து விலை இல்லாத காரணம், அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம விவசாயிகளோட விதி தலையெழுத்துன்னு சொல்லலாம். அப்படிதாங்க நம்ம எருவு எழுத்து கொஞ்சம் டயர்டாக போச்சு, சரி கொஞ்சம் ஏதாவது பிரேக் எடுக்கல அப்படின்னு பார்த்தா பார்த்தீங்கன்னா ஜேசிபி ஓடிட்டு இருக்கு, அதை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லலான்னு வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா ஜேசிபியில் நான் அந்த வயலை ஃபுல்லாக மட்டை பண்ணிட்டாரு. நம்ம பார்த்தீங்கன்னா எருவு இறச்சிட்டு இருந்தால் அதுக்குள்ளே சரி எங்கே குழி தோண்ட சொல்லணுமல்ல, அது நம்ம கொஞ்சம் நேராக இருந்து கரெக்ட் பண்ணி சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறக்காக வந்திருக்கேன். இங்கே எதனால் மெதுமெதுவாக தோண்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 3-inch மெயின் பைப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எண்ட் ஆகுது. சொட்டுநீர் வந்து மேல் வயல் வரைக்கும் தான் போட்டிருந்தேன். 3-inch பைப்பு தான் மெயின் பைப்பை நான் கொடுத்துருக்குறேன். அதுலேருந்து தான் 2-inch பைப்புக்கு வந்து அவுட்புட் போய் அதுலேருந்து நம்ம சொட்டுநீர் பைப்பு கனெக்ட் ஆகிற மாதிரி வந்திருக்கோம். இந்த நேரம் இருந்தால் பார்த்தீங்கன்னா மெதுவாக பறித்து நேராக தோண்டிட்டு போங்க. ஏன்னா இங்கிருந்து தான் நம்ம கனெக்ஷன் எடுக்கணும். லைன் எடுத்து ஏற்கனவே போட்ட பைப்புலேருந்து நம்ம கொண்டு போய் தான் நம்ம சொட்டுநீர் போட போகிறோம். இந்த ட்ரிப் சிஸ்டம் எதுக்காக பார்த்தீங்கன்னா தென்னம்பூளைக்கு மட்டும்தான் போட போகிறோம். அதனால் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும், செலவு குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அது அந்த இங்கிருந்து அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நேராக தோண்டிட்டு போங்கன்னா அவ்வளோதான், கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு தோண்டா போதுங்க சொட்டுநீர். ஏன்னா நம்ம ரொம்ப ஆழமாக போடுறோன்னு வைங்களேன், நாளைக்கு வந்து நம்ம ஏதாவது ரிப்பேர் பார்க்கணுன்னா தோண்டி பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால் வந்து மேலால் போட்டுருக்கணும் சொட்டுநீரை பொறுத்த வரைக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டை மண்ண வயல். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேடாக இருந்துச்சு, அதெல்லாம் ஃபுல்லாக மட்டை மண்ணியாச்சு. மட்டை மண்ணி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மணல் காடாக இருக்கிறங்காட்டி நம்ம குல்ஃபி பையனுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடுறதுக்கு நல்ல சௌகரியமாக போச்சு. மண்டையும் மூஞ்சியும் மாலையும் பாருங்கள், அங்கே பாருங்கள் பூரா புரண்டி எடுத்து எந்திரிச்சு விளையாட வந்துட்டான். நம்ம மினி கூப்பர் தான் பாவம், எதுக்குடா நம்மளை கூட்டிகிட்டு வந்தானே தெரியாமல் முழிச்சு நின்றுருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா காடு சும்மா நிற்குதே, சரி மினி கூப்பர் வந்து வேடிக்கை பார்க்கட்டு அப்படிங்கிறக்காக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். மினி கூப்பர் நல்லா பார்த்தீங்கன்னா வேடிக்கை பாட்டுருக்குது. குழியும் பார்த்தீங்கன்னா நேராக தோண்டி முடிச்சிட்டாரு. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-12 பிடிக்கிற அளவுக்கு தோண்டிக்கிறாருங்க. 12 லென்த்துனா 250 அடி அளவுக்கு தோண்டிக்கிறாரு நீள வரைக்கும்.
ஜேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 9 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க. சின்ன பக்கெட்லேருந்து பெரிய பக்கெட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்கிறாரு. அப்போ பெரிய பக்கெட்டுக்குள்ளே சின்ன பக்கெட் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அவ்வளோதான் ஃபினிஷ் நம்ம ஓவரால் வேலையெல்லாம் முடிஞ்சுன்னே சொல்லலாம். நம்ம ஜேசிபியில் நம்ம ஆப்ரேட்டர் அண்ணனுக்கு ஒரு பிக் சல்யூட்டை போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா குழியெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. நம்மளோட ஓவரால் பிளம்பிங்கு நம்ம வீட்டுக்கு பிளம்பிங் பண்ணுற ஒர்க்கு நேற்று முடிஞ்சு இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொழுதாயிருச்சு. பொழுது ஆனாலும் பாருங்கள் ஆனால் காடு பார்த்தீங்கன்னா சும்மா நல்லா மட்டமாயிருச்சு. இந்த காடு நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸ்லாம். நம்ம வீடியோஸ் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட நெக்ஸ்ட்டு அடுத்த கட்ட அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பூமியை வந்து நம்ம புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் தான், அப்டேட்டான ஒரு விஷயம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தென்னம்பழம் வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து போடுறேன்னு சொன்னேன். ஆமாம், தென்னம்பழம் வைக்கிறது. அந்த காடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணல் காடு, ஆத்தோரம் பார்த்திங்கன்னா மணல் காடு. ஜேசி வேலையை செய்ய முடியல, அதான் உண்மை. எப்படியோ தோண்டி விட சொல்லிட்டேன், பைப் வந்து இப்போ தோண்டி விட்டாச்சு. இனி வந்து எப்போ மாட்ட போகிறேன்னா ஒரு 10 நாள் ஆகுன்னு நினைக்கிறேன். 10 நாள் ஆனால் தான் மாட்ட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா வேலை இருக்குது. இனி மஞ்சள் போடணும், எரு வரச்சம் பார்த்திங்களா, அந்த காட்டுக்கு வெங்காயம் போடணும், மேலே ஒரு காட்டுக்கு மஞ்சள் போடணும், நிறைய வேலையெல்லாம் இருக்குது. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்தே இருக்கிறேன். இன்றைக்கி ஜேசிபி நான் ஓட்டினேன். ஜேசிபி பற்றி ஒரு எப்படி சூப்பராக ஒரு புரிதல் வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம காடெல்லாம் ஒரு அப்டேட்டு பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல. அதே மாதிரி நம்ம புது புது வீடியோ நம்ம தோட்டத்தில் என்ன அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். நன்றி, வணக்கம்ங்க. அடுத்த வீடியோவில் வருவேனுங்கோ.